இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட பல கேள்விகளுக்கு இன்னும் விரிவான பதில் இல்லை. டத்துஸ்ரீ அன்வார் ஆதங்கம். மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விவகாரங்களை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட பல கேள்விகளுக்கு இன்னும் ஆழமான பதில் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக LCS எனப்படும் தற்காப்பு அமைச்சின் லிட்டோரல் போர்க்கப்பல்களை வாங்கும் திட்டத்தில் உண்மையான செலவினம் பற்றி விரிவான மற்றும் முழுமையான பதில் இல்லை என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் 900 கோடி வெள்ளி செலவாகலாம் என்று கூறப்படும் போர்க்கப்பல்கள் வாங்கும் திட்டத்திற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவலை தொடர்ந்து போர்க்கப்பல் கொள்முதல் குறித்து அன்வார் கேள்வி எழுப்பியுள்ளார். போர்க்கப்பல்களை வாங்குவதற்கு அரசாங்கம் உண்மையிலேயே எவ்வளவு செலவிடவிருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் தாம் முன்வைத்துள்ள கேள்விக்கு தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடீன் இன்னும் பதில் சொல்லவில்லை என்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இவ்விவகாரத்தை ஹிஷாமுடீன் அவ்வளவு சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. காரணம், போர்க்கப்பல்கள் கொள்முதல் திட்டத்தில் அதிக பணம் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதுடன் அதன் வெளிப்படையான கொள்கை குறித்தும் பதிலளிக்க வேண்டியுள்ளது என்று அன்வார் தெளிவுபடுத்தினார். பினாங்கு துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி நேற்று வெளியிட்ட தகவலின்படி பெரும் தொகையை செலவிட்டு வரி செலுத்துபவர்களின் பணத்தில் இத்திட்டத்தை மேற்கொள்வது அவசியம்தானா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க கடற்படைக்கு போர்க்கப்பல்கள் அவசியம்தான் என்றாலும் இந்த கொள்முதல் திட்டத்தில் 400 விற்பனையாளர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக ராமசாமி தெரிவித்திருந்தார். ஆனால் இவர்களில் பெரும்பாலோர் வெளிநாட்டவர்கள் ஆவர். இந்த திட்டத்தில் அதிக மலேசியர்கள் பயனடையாதது ஏன் என்றும் ராமசாமி வினா தொடுத்திருந்தார். தடுப்பு முகாம்களில் ரோஹிங்கியா தடுப்பு கைதிகள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்று கூறப்படும் குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் வன்மையாக மறுத்துள்ளார். உண்மையிலேயே அவர்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்றால் எதற்காக மலேசியா வர வேண்டும் என்றும் ஹம்சா ஜைனுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நாட்டிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த பின்னர் அவர்கள் பிடிபட்டு தடுப்பு முகாமில் தடுத்து வைத்திருக்கும் போது இன்னும் எம்மாதிரியான உபசரணையை எதிர்பார்க்கிறார்கள் என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உபசரணை சரியில்லை என்றால் அவர்கள் நாட்டை விட்டு தாராளமாக வெளியேறலாம் என்றும் ஹம்சா ஜைனுதீன் பரிந்துரை செய்துள்ளார். நாற்காலி ஒன்றில் அமர வைத்து கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் தலையில் கடுமையான காயங்களுடன் ஆடவர் ஒருவர் இறந்து கிடந்தது நேற்று மாலை 5:40 அளவில் பினாங்கு ஜெலுத்தோங் ஈஸ்டர்ன் கோட் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு இந்தோனேசியர் என்று நம்பப்படும் 33 வயதுடைய அந்த ஆடவரின் சடலம் சம்பந்தப்பட்ட வீடமைப்பு பகுதியின் கார் நிறுத்தும் இடத்தில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு தகவல் அளிக்கப்பட்டதாக தீமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் சோபியான் சந்தோங் தெரிவித்துள்ளார். அந்த ஆடவர் அந்த அடுக்குமாடி வீட்டின் 8வது மாடியில் இருந்து கீழே விழுந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கடந்த April 13 மலாக்காவில் இருந்து வந்த அந்த ஆடவர் நாள் வாடகைக்கு அந்த வீட்டில் நண்பருடன் தங்கியுள்ளார். அந்த நபர் கீழே விழுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக அந்த வீட்டில் உணவு விநியோகம் செய்வதற்கு சென்ற பணியாளர் ஒருவர் உயிரிழந்த நபர் மற்றொரு நபருடன் அந்த வீட்டில் இருந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது என்று சோபியான் சந்தோங் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த ஆடவரை போலீசார் தேடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை சுங்கை பாகாப் குடிநுழைவுத்துறை தடுப்பு முகாமிலிருந்து ரோஹிங்கியா அகதிகள் தப்பிச் சென்ற சம்பவத்தில் மூளையாக இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த 2 அகதிகள் தப்பிப்பதற்கு மூளையாக இருந்து செயல்பட்ட 34 வயதுடைய நபரும் அடங்குவார் என்று கெடா மாநில போலீஸ் தலைவர் வான் ஹசான் வான் அகமட் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் செமினி தடுப்பு முகாமில் கடந்த 3 ஆண்டுகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த நபர் பின்னர் சுங்கை பாகாப் தடுப்பு முகாமிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பிடிபட்ட மற்றொரு நபருக்கு 30 வயது என்று வான் ஹசான் வான் அகமட் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 12 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அதேவேளையில் 6,342 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கொரோனாவினால் மாண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,482 பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.
அடையாள அட்டை, பிறப்பு பத்திரம் மற்றும் வாகனத்தின் உரிமை பத்திரத்தை போலியாக்கி மோசடி புரிந்ததாக நம்பப்படும் கணவன் மனைவியை ஷாலாம் போலீசார் கைது செய்துள்ளனர். போலி அடையாள ஆவணங்களை தயாரிக்கும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் கணவனும் மனைவியும் பெட்டாலிஞ்சியா தமாண்டத்தோ ஹாரூனில் உள்ள ஒரு உணவகத்தில் கைது செய்யப்பட்டதாக சிலாங்கூர் மாநில வர்த்தக குற்றவியல் போலீஸ் தலைவர் அஸ்மான் அலி தெரிவித்துள்ளார். 58 வயதுடைய கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டதன் மூலம் போலி அடையாள அட்டைகள், பிறப்பு பத்திரங்கள் மற்றும் நிரந்தர வசிப்பிட அடையாள அட்டை போன்ற ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி உள்ளதாக அஸ்மான் அலி குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பிற்கான முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்ற போதிலும் வரும் நோன்பு பெருநாளுக்கு முன்பு அல்லது பிறகு அதுகுறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடீன் வெளியிடுவார் என்று மூலப்பொருள் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் ஜுரைடா கமருடீன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக முகக்கவசம் அணிவது தொடர்ந்து கட்டாயமாக்கப்படாது என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் உள்ள தமது அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஜுரைடா கமருடீன் நிகழ்ச்சிகளில் உரையாற்றுவதற்கு முகக்கவசத்தை அகற்றிவிட்டுதான் பேச வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நிலைமை இவ்வாறு இருக்க முகக்கவசம் தொடர்ந்து அவசியமா இல்லையா என்பது குறித்து சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் முக்கிய அறிவிப்பை செய்யவிருக்கிறார் என்று ஜுரைடா கமருடீன் கோடி காட்டினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.